இங்க பாருங்க ஸ்டார் ஃபிஷ்ங்க இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க உயிரோட இருக்கு இத பாருங்க தம் பேய் கனவா இங்க பாருங்க ஆக்டோபஸ் கலர் எப்படி மாறுது பாருங்க அப்படியே அப்படியே உள்ள அப்படியே கரகரகரன்னு மாறியே இருக்கு சங்கு மேல முளைச்சிருக்கு அப்படிን கேட்டேன் வந்து சங்கு முட்டடா தம்பி அப்படிங்கறாங்க எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டே பாருங்க நம்மள இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்கள் மீனவன் அண்ணனோட ஊருக்கு தான் வந்திருக்கோம் அது அவங்க ஊர் கடல்ல இங்க வந்து அவங்க போட்டுக்கிட்ட தான் நிக்கிறோம் இங்க வந்தோம் சும்மா கடல் உள்ள போலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வந்த இடத்துல பார்த்தா இந்த கீழ இருக்கு பாருங்க இந்த செவுறு இந்த செவுத்தை ஒட்டி அப்படியே சங்கு நிறைய இருக்கு அது வந்து பெரிய பெரிய சங்கு மீன் பிடிக்கிற ஹார்பர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த செவுறு கட்டிருப்பாங்க பாருங்க அந்த அலையை தடுக்கிறதுக்கு அந்த செவுறுலயே பாத்தீங்கன்னா இன்னமும் பெரிய சங்கு அப்படியே ஒட்டிட்டு இருக்குங்க உயிரோட இருக்குதே இருக்கு பாருங்க சங்க இந்த சங்க தான் வந்து சமைக்க போறோம் இங்க அங்க ஒண்ணு இருக்குது அதையும் போயிட்டு நம்ம வந்து எடுக்க போறோம் இங்க ஒரு சங்கு இருக்கு பாருங்க கீழே அதை தண்ணியில முழுகி இருக்குது அந்த சங்க எடுக்கிறதுக்கு அண்ணன் கயிறு எல்லாம் போட்டிருக்காங்க அங்க பாருங்க கயிறுல அப்படியே தொங்கிட்டே எடுக்க போறாங்க ஏ அண்ணா பாத்து நான் காலில் கிழிச்சிரு போதே எப்பா அவ்வளவுதானே வாங்கண 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 அண்ணன் வேற லெவல்ல பண்றாப்ல நண்பளே மூணு சங்கு வேட்டையாடியாச்சுங்க இங்க பாருங்க பெரிய சங்கு ஒண்ணு ரெண்டு சின்ன சங்கு இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னும் சங்கு தேடிட்டு இருக்காங்க சைடு ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னா இந்த செவரை ஒட்டி அப்படியே நிறைய இருக்கு அதை பாத்துக்கிட்டே போறேன் நாங்க நீங்க வந்து எத்தனை சங்கு அங்க வர அங்க ஒரு மீன் குஞ்சு பத்தி அந்த செவுத்த அங்க வரு தெரியுதா அண்ணன் பாத்தீங்கன்னா கீழே இறங்கிட்டாங்க அங்க பாருங்க எப்படி தாவறாங்க பாருங்க கயிறு கீறு ஒண்ணு இல்லைங்க அப்படியே பிடிச்சிட்டு அவங்களே இறங்குறாங்க பாத்து ப்ரோ பாத்துங்க ப்ரோ அதில் வேறு அது கிளிக்கும் அது அதில் ஏறிங்க எடுத்துட்டாங்க அப்பா மொத்தம் நாலு சங்கு பிடிச்சாச்சிங்க இப்போ இப்போ வந்து நாலு சங்கு பிடிச்சாச்சிங்க இன்னும் மரியாதாஸ் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி நம்மளும் போயிட்டே இருக்கோம் நிறைய மீன் பார்த்தீங்கன்னா இந்த செத்து கடக்கு பாருங்க கீழே எல்லாம் வந்து வலையில் மாட்டி கீழே தூக்கி போட்டுறாங்க அந்த மீன்லாம் வேணானே இருக்கா அது வேற சங்கு இது வேற சங்குங்களா கஷ்டப்பட்டு கீழே இறங்கி இந்த சங்கு எடுத்தாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே இல்ல இதுல வேஸ்ட் தான் போட்டு வேண்டியது அப்படியே உள்ள பாருங்க அங்க ஒரு உப்பலாண்டி மீன் இருக்கு பாருங்க எம்எம் பெருசு உப்பி இருக்கு பாருங்க செத்து பூச்சி அந்த மீன் அதனாலதான் எம்எம் பெருசு உப்பி கிடக்குது அப்புறம் அந்த மீன் பேர் என்ன நீங்க சொல்லீங்களா அது பேத்த முள்ளு பேத்த முள்ளு பேத்த பாத்தீங்களா இங்க பாருங்க அடுத்த சங்கு தான் இருக்கு பாருங்க அதை இறங்கி எடுக்க போறாங்க அண்ணா பாத்து இறங்கண்ணா அக்கா மக்கா இங்க இது கொஞ்சம் நல்லா சூப்பர் சங்குங்க பெருசாக தான் இருக்கு கொஞ்சம் இருக்கு அண்ணா சங்கு நல்லா இருக்கும் அந்த கறி ரொம்ப அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் குளிர்ச்சி வாங்கண்ணா இன்னைக்கு நம்ம புரட்டி சாப்பிடுவோம் இந்த மாதிரி மீன் பாத்தீங்கன்னா நிறைய வலையில மாட்டி அப்படியே வந்து தூக்கி போட்டுறாங்க வேணாம்னு சொல்லிட்டு இது யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓரா மீன் ஏன்னா இதெல்லாம் தூக்கி போட்டுறாங்க நம்பிலே அங்கே பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு மெய்யுதுங்க அப்படியே நம்ம சும்மா வந்தோம் அந்த கரை ஓரத்தில் பார்த்தாலும் தெரியும் அப்படியே ஒரு வலையை போட்டால் அப்படியே வரலாம் உங்களுக்கு சின்ன சின்ன மீன் தான் இதெல்லாம் குறை குறைன்னு இருக்கு இங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு பெரிய சங்கு இருக்குங்க அந்த சங்கு எடுக்கிறதுக்கு அண்ணன் இறங்கிட்டாங்க கீழே இங்கே பாருங்க நைஸாக எடுக்கிறாங்க அப்படியே அப்படியே நைஸாக தினுசாக அப்படியே எடுத்துகிறாங்க அங்கே பாருங்க சங்கு உள்ளே இருக்குல்லண்ணா இறச்சிருக்கா இன்னும் பிடிக்கிறாங்களே என்ன அது ஏ நண்டு குஞ்சு ஏ கட்டிக்குது அதானே ஏய் பெரிய சங்கா எடுங்க எடுங்க அதனால பிடிக்க எதுவுமே இல்லை வேற போட்டு நவுறுது வேற நண்பளே அடுத்த சங்கு எவ்வளோ பெருசு பாருங்க இங்கே பாருங்க பா சஜாந்திர பெருசுங்க இதான் இருக்கலே பெருசுன்னு நினைக்கிறான் ஆமாம் ஒம்பது ஆமாம் ஏழு சங்கு ஏழு ரெண்டு ஒம்பது அண்ணன் பார்த்தீங்கன்னா கனவா மீன் காட்டுறேன் சொல்லி கூட்டு வந்துருக்காங்க ஒரே மீன் நாலு கிலோவில் இருக்கான் பார்த்துட்டு வருவாங்க பாருங்க எவ்வளோ பெரிய கனவா மீன் பாருங்க சஜாந்திர பெருசுங்க பாருங்க செம்ம பெருசாக இருக்குது
அப்பா இது எப்படி பிடிச்சிருப்பாங்க, இதில் கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அது இங்கே இருங்க ப்ரோ, என்ன செய்றீங்க, ஒட்டி விட்ருக்கீங்களா? இங்கே பாருங்க, சரியான பிரச்சனை விழுந்துருச்சு. ஏ, இங்கே பாரு, கலர் மாறுதே. கலர் மாறுமா? ஆமாம், மாறுது. கலர் நம்ம ஒட்டி இருக்கு பாருங்க. சரி, இதான் கடலில் இருக்கும்ல செடி தாவரம் பாசி. இங்க பாருங்க, ஸ்டார் ஃபிஷ்ங்க. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கவே அப்படியே அழகா இருக்குதுங்க. அது இல்லாம இதுல பாத்தீங்கன்னா தண்ணி வர சொட்டுது, இன்னும் உயிரோட இருக்குது. இதை பாருங்க, இந்த சைட்லாம் பார்த்தாலும் தெரியும், மூடுது பாருங்க. இந்த இடம்லாம் இன்னும் உயிரோட இருக்குதா? இது இதுல இருந்து தண்ணி வேற அப்படி தலைகளாக கவுத்தா தண்ணி உள்ள இருந்து சொட்டிக்கிட்டே இருக்குது. எப்படின்னு தெரியல. இதை பாருங்க, வந்துட்டே இருக்கு பாருங்களா அந்த இதுல இருந்து. தெரியுதா, சில்லுன்னு இருக்கு தண்ணி. இதுல இருந்து வந்துட்டே இருக்குங்க. இந்த மீன் எல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. இது கடல் அட்டை. இங்க பாருங்க, இந்த அண்ணன் கையில எடுத்து கசக்கசன்னு கசக்குறாங்க. பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. அது நீல கலர்ல இருக்குங்க இந்த அட்டை. ப்ரோ, அது பக்கத்துல கொஞ்சம் காட்டுங்க. தம்பிலே, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சங்கு தான் தெரியும். சங்கோட முட்டை இது வரைக்கும் யாருமே பாத்துருக்க மாட்டீங்க. நான் எனக்கே தெரியல. இப்பதான் அந்த அண்ணன் கேட்டேன், என்னன்னா இது கடல்ல உள்ள பூவா? இது இது வந்து சங்கு மேல முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். தம்பி, இது கடல்ல உள்ள பூலாம் இல்ல, இது வந்து சங்கு முட்டைடா தம்பி அப்படிங்கிறாங்க. எனக்கே அதிர்ச்சி ஆயிட்டு. இது வரைக்கும் பாருங்க, இதெல்லாம் வந்து இதுல உள்ள முட்டையெல்லாம் வந்து பொறிச்சு போயிடுச்சான். இது வரைக்கும் பாருங்க, இதெல்லாம் இன்னும் பொறிக்காத முட்டை. இங்க பாருங்க, வெள்ளையா இருக்கெல்லாம் பொறிக்காத முட்டை. சங்கு வந்து மேல இருந்ததுனால நம்ம எடுத்துட்டோம். அங்க பார்த்தாலும் தெரியும், இது அப்படியே பாத்தீங்கன்னா பொறிக்காத முட்டை. இதுவரை நீங்க வந்து யாருமே பாத்துருக்க முடியாது. இப்ப நம்ம தான் முத தடவை காட்டுறோம்னு நினைக்கிறேன். சங்கு முட்டையா பார்த்தாலும் தெரியும். அதான் பேய் கனவா? இங்க பாருங்க, ஆக்டோபஸ் கலர் எப்படி மாறுது பாருங்களா. அப்படியே அப்படியே உள்ள அப்படியே கரகரகரன்னு மாறியே இருக்குங்க. அது பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமா இருக்குது பாருங்க. ஆனா செத்துருச்சு நினைக்கிறேன். செத்துருச்சு தானே, அது செத்துருச்சு. அதுல உள்ள அந்த கருப்பு தான் கலரை மாத்துது அப்படியே போயிட்டு போயிட்டு. எட்டு சங்கு நம்ம வந்து வேட்டையாடி இருக்கோம். அது ஒவ்வொரு சங்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சங்குங்க. சங்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு ஈஸியா அப்படியே செவ்வறு ஒட்டி அப்படியே ஈஸியா ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல அப்படியே எட்டு சங்கு பிடிச்சிட்டோம். அது மூணு பெரிய சங்குங்க, நல்லா பெரிய பெரிய சங்கு. இது எடுத்துட்டு போயிட்டு உள்ள உள்ள கறியை மட்டும் எடுத்து அது ஒரு வித்தியாசமான முறையில சமைச்சு அப்படியே பயங்கரமா சாப்பிட போறோம். இப்ப போலாமண்ணா. நண்பர்களே, ஒரு வழியா நம்மளோட சங்கு பாத்தீங்கன்னா பாருங்க, எவ்வளவு காரணம் சங்கு பிடிச்சிருக்கோம் பாருங்க. அப்படியே சமைச்சு சாப்பிட போறோம். அதுக்கு முதல்ல வந்து தண்ணியில போயிட்டு கடல் தண்ணியிலே அலசித்து அதுலயே தண்ணி பிடிச்சிட்டு வந்து வெவிச்சு அந்த கறியை மட்டும் தனியா எடுக்க போறோம். அப்புறம் என்ன யார் கொட்டுறீங்க? சங்க நல்லா உச்சாச்சிங்க. அப்ப அந்த கறியை மட்டும் தனியா எடுக்க போறோம் நம்ம. சுட்டுது கறியாவா இல்ல அந்த சங்கு சேர்த்தா? கறி கறி மட்டும். இது என்னங்க? சங்கு பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அது மட்டும் இல்ல, இந்த சங்கு வந்து ஆண்மைக்கு வந்து இந்த சங்கு வந்து ரொம்ப வந்து உதவுது. அதனால சொல்லிட்டு அண்ணன் தான் சொன்னாங்க. இப்ப எனக்கு நான் சொல்றேன்னு ஓரா திட்டாங்க அதுக்குன்னு. அது மட்டும் இல்ல, அடுத்து இந்த சங்குல வந்து என்னமோ சொன்னீங்க என்னன்னா, பொதுவா நத்தை என்னாலே பாத்தீங்கன்னா வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது. அது வந்து இது வந்து பெரிய சைஸ் நத்தை. ஆனா இது என்ன கடல்ல கிடைக்குது அவ்வளவுதாங்க. சூடு அடிச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறேன். அடுத்து கடுகு போட்டுப்போம். வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வங்கக்கடல் உப்பு வதங்கறதுக்கு வங்கக்கடல் உப்பு, தக்காளி கொட்டி போ நண்பர்களே. அவங்க ஸ்பெஷல் மசாலாவா, அந்த மசாலாவை போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
உங்கள் மீனவன் அண்ணனோட ஸ்பெஷல் மசாலா, அதை தான் போட்டு சமைக்க போறோம். இன்னைக்கு சங்ககறி வேவரத்துக்கு தண்ணி ஊத்திப்போம். வங்கக்கடல் உப்பு போடலாம் நண்பர்களே. மூடி போட்டு மூடி விட்டுருவோம், நல்லா வேவட்டும் கறி. காம நேரத்துல வந்து நம்மளோட சங்ககறி வந்துருவோம், எடுத்து முரட்டா சாப்பிட வேண்டியதாங்க. நண்பர்களே உண்மையிலே சொல்றேன், குழம்பு அப்படியே வாசனை இருக்கு பாருங்க, அம்மா அருமையா இருக்குங்க. என்னடா இது சங்ககறியில எப்படிலாம் வாசம் வருமா அப்படின்னு நினைச்சேன். நம்ம வந்து மசாலாவோட வாசனை தான் நினைக்கிறாங்க, ஏன்னா வந்து நம்ம ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் கலந்துருக்கோம், வேற எதுவுமே நம்ம கலக்கல. இந்த மசாலா வாசனை தான் அந்த கறியோட சேரும் போது வேற லெவல்ல இருக்குதுங்க. உங்கள் மீனவனான மசாலாவோட வாசனை தான் அந்த குழம்புக்கு அப்படியே வாசனை கொடுத்துருக்குது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சுவைக்க வேண்டியதாங்க. நம்மளோட சங்கு கறியை முறையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். சாப்பிட்டுட்டு சங்கு கறி எப்படி இருக்குன்னு சொல்ல போறோங்க. எடுத்துங்க ப்ரோ, எடுத்துங்க. இங்கே பாருங்க சங்கு கறியா. ஆட்டுக்கறி மாதிரி இருக்குங்க, அப்படி நெய் மாதிரி இருக்குதுங்க கறி. நண்பர்களே உண்மையிலே சொல்றேன், சங்கு கறிய வேற லெவல்ல இருக்குங்க. அதுவும் உங்கள் மீன் அண்ணனோட மசாலா மட்டும்தான் போட்டோம், வெங்காயம் தக்காளி போட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊறும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அப்படியே சாப்பாடு மட்டும் இருந்ததுனா அந்த நேரத்தில் போட்டு பிரட்டி அருமையாக சாப்பிடலாம். இந்த உண்மையாக சொல்கிற சங்ககறிலாம் கிடச்சினா வாங்கி சாப்பிடுங்க, விலையெல்லாம் பார்க்காதீங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற ஐட்டம் அது. அப்படியே நம்ம கிடச்சினா வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி சங்ககறி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.